அனைவருக்கும் வணக்கம். வாழை ஜோதிடம், அதாவது வந்து வாழை ஜோதிடம் என்று தனியாக எதுவும் இல்லை. ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் சில குழந்தைகள் ஜனனத்திற்கு பிறகு அவர்களுடைய குடும்பம் பெரும் வளர்ச்சியை பெறுகிறது. அந்த வளர்ச்சியை பெறுவதற்கு அந்த ஜாதக ரீதியாக, அந்த குழந்தையினுடைய ஜாதக ரீதியாக சில அமைப்புகள் இருக்கும். அந்த அமைப்புகளுக்கு வாழை என்று பெயர். வாழை என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பால திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லி நம்மளது புராண இதிகாசங்களில் ஒரு வாழை தெய்வத்தை நாம் வந்து மிக நேசித்து வழிபடக்கூடிய, வாழை பூஜை என்று சொல்லக்கூடிய இளம் குழந்தைகளை, 9 வயதிலிருந்து 14 வயதுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து அந்த வாழை பூஜையின் மூலமாக பெரும் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு வழிவகை செய்யப்படுகிறது, நாம் வணங்கி வருகிறோம். இந்த வாழை அமைப்பு சில குழந்தைகளுக்கு இயற்கையிலேயே அமைந்து விடுகிறது. அந்த குடும்ப உறுப்பினர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்களானால் அந்த குழந்தையின் மூலமாக, அந்த குழந்தையின் ஜாதக அமைப்பின் அடிப்படையில் உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, சில நபர்களுக்கு தீராத வியாதிகளை தீர்க்கும் அதிகாரம் கூட அந்த வாழை அதிர்ஷ்டம் பெற்ற குழந்தைகளுக்கு இருக்கிறது. இந்த வாழையை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்வது? எல்லாருடைய குடும்பங்களிலையும் குழந்தைகள் பிறக்கத்தான் செய்கிறார்கள். அந்த குழந்தைகள் வந்து வளர வளர சில குடும்பங்கள் வந்து நல்ல வளர்ச்சி பெறுகிறது. பொதுவாக நாம் வந்து ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையினுடைய ஜாதக ரீதியாக குடும்பத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமாயின் அதற்கான தசா புத்திகள் குறிப்பிட்ட வயதில் வர வேண்டும். ஏதோ ஒரு வயதில் ஒரு அதிர்ஷ்டம் வந்தால் மட்டும் அந்த குடும்பம் வளர்ச்சி பெறுவதில்லை. சில குழந்தைகளுக்கு வந்து 25 வயதுக்கு மேலே ஒரு அதிர்ஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெண் குழந்தைகளாக இருந்துச்சுன்னா திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போயிடும். அப்போ அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வந்து கணவருக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கொடுக்கும். சில பசங்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா, 30 வயதுக்கு மேலே அல்லது 25 வயதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, தாய் தந்தையுடன் அவன் பையன் இருந்தாலும் கூட திருமணத்துக்கு பிறகான அவருடைய தனி வாழ்க்கை முறை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்துடும். அப்போ அந்த குழந்தைகள் மூலம் நாம் வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு அமைப்பை இந்த ஜாதகம் எந்த இடங்களிலாம் நமக்கு வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு குழந்தையினுடைய ஜாதகத்திலையும் அவர்களுக்கு சுக்கிரன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய, சுக்கிரன் என்பது பொருளாதார மேன்மை, இகபர சுகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. சந்திரன் என்பது இந்த மனமும் உடலும் சார்ந்த காரகத்துவம் என்பதால் ஒரு பொருளாதார ரீதியாக நம் மன ரீதியாக அந்த பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உடலான இகபார சுகங்களை முழுமையாக அனுபவிப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தன்மையாகும். எனவே இந்த வாழை என்ற அமைப்பு யாருக்கெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை ஜனனமாகி அந்த குழந்தைக்கு 9 அல்லது 8 வயதுன்னு வச்சுக்கலாம், 8 வயதிலிருந்து 13 வயது வரைக்கும் சந்திரனுடைய தசையோ அல்லது வந்து சுக்கரனுடைய தசையோ நடக்குமாயின் அந்த குழந்தை வாழ தெய்வத்தன்மையை வந்து பெறுகிறது என்ற அர்த்தம். அப்படி அந்த வாழ தெய்வத்தன்மை பெற்ற அந்த குழந்தையிடம் ஒரு பொருளையோ ஒரு பணத்தையோ நாம் கொடுத்து ஒரு தொழில் தொடங்குவதாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையினுடைய பெற்றோர் ஒரு தொழிலை தொடங்கணும் அல்லது வந்து ஒரு வீடு கட்டணும் அல்லது வந்து ஒரு நகை வாங்கணும், ஆடை ஆபரணங்கள் வாங்கணும், ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பவர்கள் அந்த குழந்தையிடம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து அந்த பணத்தை நீங்கள் முதலீடு செய்யும் பணத்துடன் சேர்த்து அதை முதலீடு நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா, அந்த வாழையினுடைய தன்மை உங்களுக்கு வந்து மிக அற்புதமாக செயல்பட்டு மீண்டும் 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 வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு தன்மையை வந்து உருவாக்கும். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிகர்களோ அல்லது வந்து நம்ம மாதிரி ஒரு நார்மலாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சில நோய் உபாதைகள் ஏற்படும். அப்படி இருப்பவர்கள் அந்த குழந்தையிடம் அந்த மருந்து மாத்திரைகளை கொடுத்து தண்ணீருடன் அந்த தண்ணியோ அந்த மருந்து மாத்திரையை
அந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இந்த குழந்தையின் கையால் கொடுத்து அந்த உணவு முறைகளை அந்த மருந்து முறைகளை சாப்பிடும்போது எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அது தீரும் அதிகாரத்தை கொடுக்கிறது. இது பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் என்று இல்லை, ஆண் குழந்தைகளுக்கும் கூட சில இடங்களில் இந்த பலன் வந்து சரியாக பலனை தருகிறது. அதிகபட்சம் பெண் குழந்தைகளுக்கு 100% மிக சிறப்பாக இந்த பலனை தருவது நாம் கண்கூடாக அனுபவபூர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண் குழந்தைகளுக்கு சில நேரங்களில் அந்த குழந்தையினுடைய அந்த அறிவு சார்ந்த விஷயங்களும் அந்த குழந்தையினுடைய ஆன்மீக கடவுள் பக்தி அல்லது வந்து அவர்கள் பெற்றோர்கள் நடைமுறையை பொறுத்து சில நேரங்களில் மாறுபடுகிறது. ஆனால் பெண் குழந்தையாக நிச்சயமாக இருந்தால் இந்த வாழை என்ற ஒரு தெய்வீக அம்சத்தை அந்த குழந்தை பெறுவதுடன் அந்த அதிர்ஷ்டத்திற்கும் பொருளாதார உயர்வுக்கும் அந்த குழந்தை மிக மிக உயர்வாக மிக மிக சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றோர்கள் வகுத்து கொள்ள வேண்டும். அந்த ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி வந்து ஒரு வீடு வாங்க போகிறோம், ஒரு நிலத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கும் அந்த நிலத்தை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டாலோ அல்லது இந்த குழந்தையவே நம்ம கூட கூப்பிட்டு போகலாம், கூப்பிட்டு போய் இந்த நிலம் பிடிச்சிருக்கா பாரு பாப்பா அப்படின்னா அது விளையாட்டு போக்கில் சொல்லும், மாமா பிடிச்சிருக்கு அப்படிங்கோ. அதுக்கு பிறகு நம்ம அட்வான்ஸ் கொடுக்கும்போது இந்த பொண்ணுனுடைய கையில் வந்து அந்த பணத்தை கொடுத்து நம்ம வாங்கி அட்வான்ஸ் கொடுக்கும்போது அது வாழத்தன்மையில் வந்து உங்களுக்கு வந்து பெரும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்த்தால் நம்ம மீண்டும் மீண்டும் இடமும் வீடும் கட்டக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும். அதுபோலவே ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுடைய கையில் அந்த பணத்தை கொடுத்து ஒரு முதலீடு பண்ணும்போது மிக அபரிதமான ஒரு ஆற்றல் இருக்கும். ஒரு நகை வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் அந்த பொண்ணுக்கிட்ட கையில் பணத்தை கொடுத்து வாங்கணும். அப்போ இதற்கு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம சொன்னோம், அதாவது வந்து 8 வயதுலேருந்து 13 வயதுக்குள் சந்திர தசையோ அல்லது சுக்கர தசையோ வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த சுக்கரன் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு இந்த யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் நம்ம சொல்லிட முடியாது. இருந்தாலும் கூட 2, 11 இடங்களிலேயோ 5, 9 இடங்களிலேயோ இருக்கும்போது கண்டிப்பாக அந்த குடும்பத்தின் பெற்றோருக்கு அதேமாரி வந்து 4, 9 இருந்தாலும் கூட சில நேரங்களில் அந்த குழந்தை சந்திரன் சுக்கரனுடைய கிரகங்கள் அல்லது சந்திரன் சுக்கரன் 4 இடங்களில் இணைந்து குருவனுடைய பார்வையுடன் இருக்கும்போது இந்த சுக்கரனுடைய தசையோ சந்திரனுடைய தசையோ 8 லிருந்து 13 நடக்குமாயின் அந்த குழந்தை நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தை வளம் பெற வைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே உங்களுடைய குழந்தை ஒரு அதிர்ஷ்ட அமைப்பில் பிறந்திருக்குமாயின் அந்த குழந்தையினுடைய பொருளாதார வளர்ச்சி மேன்மைபடுவது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் மேன்மைப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் வாழை என்ற அதாவது வந்து வாழை ஜோதிடம் வா குண்டுலை வாழை அப்படிங்கிறது மாதிரி இதை சொல்லுவாங்க. வாழை தெய்வம் அப்படிங்கிறதுக்கு இதனுடைய அமைப்பு பால திரிபுர சுந்தரி அமைப்புன்னு பேர். இந்த அமைப்பு அவரவர் ஜாதகத்தில் ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக பொருளாதார உயர்வில் நீங்கள் வளர்ந்து ஒரு உச்சம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடையப்பா. நன்றி, வணக்கம்.